படிப்பதற்கு ஆசையாக இருப்பினும் அடிக்கடி தூக்கம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? உண்மையிலேயே ஆசை இருந்தால் தூக்கம் பெறாது. உண்மையாக படிக்கிறதுக்கு ஆசை இருந்தால் இந்த ஜும்மா பயானில் வந்து நல்லா தூங்குவாங்க. ஜும்மா பயானில் அழகாக தூணையும் பேனையும் பிடிச்சி தானே வந்து இருக்கிறேன் இருந்து அழகாக ஸ்பீக்கருக்கு கீழே தூங்குவாங்க, அந்த பொக்ஸுக்கு கீழே பயங்கரமாக தூங்குவாங்க. அதே ஆள் வீட்டை தூங்க கூட பிள்ளைகள் சத்தம் போட்டால் கண்மூடிபாடுது. அம்மா ஏசுவா, டேய் பாப்பா தூங்குறோம், ஓடுறா ஓடுறாங்கல்ல என்றா. எங்களுக்கு தான் பாப்பாவை தெரியுமே, பொக்ஸுக்கு கீழே தூங்குறாரு. அப்போ என்னென்றா இங்கே அந்த பயானை வந்து அவர் விரும்பலை, அதனால் வந்து நல்லா தூக்கம் பெறுது. விரும்பினா என்ன செய்யாது, தூக்கம் பெறாது. கிரிக்கெட் பார்க்கக்குள்ள எவனாலும் தூங்கி விழுந்து எத்தனை ஓவர் ரெண்டு கேட்டிருக்கானா? கிரிக்கெட் பார்த்த எவன் ஆச்சும் தூங்கி எழும்பி எத்தனை விக்கெட்டுடா ஆண்டு கேட்டிருக்கானா? தூக்கமே வராது, விடிய விடிய பார்த்துருவேன். ஏன்டா அதை அவ்வளோ ரசிக்கிறான். படிப்பை ரசித்தா உண்மையிலேயே தூக்கம் வராது. ஆனால் நாங்கள் அடிக்க ரசித்து தான் படிக்கிறோம், ஆனாலும் தூக்கம் பெறுதுன்ற ஒரு ஆள் கேட்குறார் என்றால் அவரை ஹீமோக்ளோபின் குறைய இருக்கும். ஹீமோக்ளோபின் குறைய இருந்தால் தூக்கம் பெறும். ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் குறைய இருக்கிறது ஒரு ஆளுக்கு தூக்கம் வராது, அது உடனே டயர்டாகும். இந்த ஹீமோக்ளோபின் தான் என்ன செய்தென்றால் அது உடம்பில் சாதாரணமாக 12.5 இருக்கணும். அது குறைஞ்ச உடனே அது வந்து ஆக்சிஜன் உடம்புக்கு கொடுக்குற அளவு குறைவாக இருக்கும், அதனால் தூக்கம் பெறும். அப்போ ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்தணும். ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்துகிறென்றால் நீங்கள் இரும்பு சத்தான சாப்பாடு சாப்பிடணும். ஆகவும் பெஸ்ட்டு என்னன்னு சொன்னால் முருங்கை இலை. முருங்கை இலையை அடிக்கடி சாப்பிடுங்க. அது பொதுவாக ஆண்களுக்கு நல்லது. திருமணம் முடித்த ஆண்களுக்கும் முருங்கை இலை ரொம்ப நல்லது. சிலர் முருங்கை காயில் விசேஷமாங்க, முருங்கை இலையில் தான் முழு விசேஷமும் இருக்குது. முருங்கை இலை நல்லோம், அதில் அயன் சாப்பாடு கூட இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்த நல்ல ஞாபக சக்திகள் கூடும். அதோடு சேர்த்து கொட்டுக்கொள்ளையும் நல்ல சாப்பாடு. அதே மாதிரி பிளம்ஸு ஈச்சம்பழம் அடிக்கடி சாப்பிடுங்க. பாதாம் பருப்பு வசதி உள்ளவங்க தான் சாப்பிடுவாங்க, அதுலேயும் வந்து இரும்பு சத்து கூட இருக்குது, அதை சாப்பிடுங்க. படிக்கக்குள்ள தூக்கம் வரும்.